மாஸ்டர்ஷிப் மற்றும் ஃபியூரியஸ் ஃபைவ் இல்லாத போதிலும் நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உண்மையான காரணம் போ தலைப்பு கதாபாத்திரம். மார்வெல் கதைக்களத்தில் அவரது ஆளுமை ஸ்பைடர் மேனை போலவே சக்தி வாய்ந்தது மற்றும் கணிசமானது. இந்த வில் ஒருபோதும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பது சிறந்த பகுதியாகும். மாறாக ஜாக் பிளாக்கின் கதைக்கு பின்னால் உள்ள உந்து சக்தியே அவரை ஒரு சிறந்த ஹீரோவாக ஆக்குகிறது. எங்களை தடுக்கிறது சீசன் இரண்டு சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு நாவல், மிகவும் உற்சாகமான மற்றும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது முதல் சீசனில் நாங்கள் அறிமுகப்படுத்திய கதாபாத்திரங்களை உருவாக்குகிறது. இதை இந்த விரிவாக்கத்திற்கு கூடுதலாக நிகழ்வுகளின் காலவரிசையை மிகவும் ஆற்றல் மிக்கதாகவும் தெளிவாகவும் வைத்திருக்கிறது. போ மற்றும் அவரது குழுவினர் இந்திய காட்டில் தீய வீசல் சகோதரர்களான வெருகா மற்றும் கிளாஸ் டுமாண்ட் ஆகியோரை பின்தொடர்வதற்காக தங்கள் அன்பான சீனாவை விட்டு வெளியேறினர். முதல் சீசனின் முடிவில் குழு ஒரு புதிய நிலத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்குகிறது. அங்கு அவர்கள் சுவையான உணவுகள் மற்றும் பிற புகழ்பெற்ற சிறப்புகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். இருப்பினும் ஒரு இலக்கை மனதில் கொண்டு அவர் ஒரு நேரத்தில் ஆயுதங்களை தேடுகிறார் மற்றும் சுட்டிக்காட்டுகிறார். ஒன்றாக இணைக்க வேண்டும். போ மற்றும் பிளேட் செய்த முதல் விஷயம் முந்தைய சீசனில் இருந்து ஒரு புதிய பாத்திரத்தை அறிமுகப்படுத்தியது. ஜாக் பிளாக் போவாக நடித்த நகைச்சுவை ஒரு வழக்கமான அம்சமாக இருக்க வேண்டும். ஆனால் நடவடிக்கை மற்றும் கதை மெதுவாக நகர்ந்தது, புதியவர்கள் படிப்படியாக உரிமையில் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்க அனுமதித்தது. இம்முறை சதித்திட்டத்தின் பெரும்பகுதியை அவர்கள் வழிநடத்தினாலும் சமீபத்திய இரண்டாம் பாகம் வேகமான இறுக்கமாக பின்னப்பட்ட ஆக்ஷன் காட்சிகளை கொண்டுள்ளது. கூடுதலாக அவர்கள் கதாபாத்திரங்கள் மற்றும் அவற்றின் வளைவுகளில் அதிக முதலீடு செய்கிறார்கள். உங்களை நேரடியாக ஈடுபடுத்துவதன் மூலம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறார்கள். புலி, மான்டிஸ், வைப்பர், கிரேன், குரங்கு மற்றும் கிராண்ட்மாஸ்டர் மாஸ்டர் ஷிஃபு ஆகியோர் ஃபியூரியஸ் ஃபைவின் அசல் உறுப்பினர்கள். இது திரைப்படங்களில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. மேலும் தொடருக்கான அனிமேஷன் திரைப்படங்களைப் போல சிறப்பாக இல்லை. இந்த எபிசோடில் முதல் சீசனில் என்னை தொந்தரவு செய்த ஏதோ ஒன்று உள்ளது. போவின் காட்சியமைப்பு எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஏனென்றால் அவரது கதாபாத்திர வடிவமைப்பு திரைப்படத்தில் உள்ளது. எவ்வாறாயினும் பிளேட்டின் கலை இந்த பகுதியில் குறைவாகவே உள்ளது. இருப்பினும் நாம் முதலில் பார்த்தபோது அது ஒரு குறைபாடாக தெரியவில்லை. காட்சி நேரடியாக போ இல்லிருந்து அவளுக்கு மாறும்போது இந்த மாறுபாடு இன்னும் அதிகமாக வெளிப்படுகிறது. அதிகரி வடிவமைப்பின் உயிரற்ற தன்மையை இன்னும் தெளிவாக வலியுறுத்த முடியும். போ தனது 3D கதாபாத்திரமாக தோன்றும் போது கலைப்படைப்பு எவ்வாறு திரையில் உயிர் பெற்றது என்பதை பொறுத்தவரை போ தனது 2D அனிமேஷனின் கீழ்ப்பட்டியில் இருக்கிறார். மாறாக போவின் வசீகரம் எப்போதும் அவர்களின் நட்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவரது கவர்ச்சி உட்பட எல்லாவற்றிலிருந்தும் பிளேட் பயனடைகிறது. ஏனென்றால் அவள் யார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவளது அடையாள நெருக்கடியை எப்படி கடந்து செல்வது என்பதை கண்டுபிடிப்பதற்கும் அது அவளுக்கு அதிக இடமளிக்கிறது. போவை போல நாம் அனைவரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நான் விரும்புகிறேன் எபிசோட் 12 ஐ தவிர்க்க நீங்கள் ஆசைப்படலாம். இது தொடரின் இறுதி மற்றும் நீண்ட அத்தியாயம் மற்றும் இது ஒரு முரண்பாடான சிறுகதையாகும். சதி ஏற்கனவே நிறுவப்பட்டதே இதற்கு காரணம். இந்த அவுட்ரோ ஒரு போஸ்ட்ஸ்கிரிப்ட் செய்தியாக தோன்றுகிறது. அது சீராக இல்லை. ராக்லின் இன் இறுதி அத்தியாயம் முக்கிய கதையின் முக்கிய நிகழ்வுகளால் அமைக்கப்பட்ட உயர் தரங்களுக்கு இணங்காமல் இருக்கலாம். ஆனால் அதை ஒரு இலகுவான பிரியாவிடையாக அனுபவிக்க முடியும். போவின் தந்தை திரு இன் இந்த பருவத்தில் தனது சொந்த அடையாளத்தை வளர்த்து கொண்டார். காட்சி ஆச்சரியமாக இருந்தது. திரைப்படங்களில் கூட சிறிது நேரம் மட்டுமே காணப்பட்டாலும் கிடைத்த நேரத்தை வைத்து ரசிகர்களை கவர்ந்தவர். இறுதியாக டிராகன் நைட்டின் 2nd சீசனில் பிரகாசிக்கும் வாய்ப்பை பெற்றார் வழங்கப்பட்டது. அதேபோல் நான் இங்கு பேச விரும்பாத தாமதமான முன்னேற்றங்கள் போ உடனான எனது உறவை மேலும் பலப்படுத்தியுள்ளன.